வந்து நின்று அந்த நிலவை பிடித்தால் என்ன? நிலவை பிடிப்போம், நிலவை பிடிப்போம், நிச்சயம் ஒரு நாள் அந்த நிலவை பிடிப்போம். உங்களுக்கு கோவமே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப வந்திருக்கு. மனுஷனா இருக்கிறவங்களுக்கு கோவம் வர்றது இயல்புதான். அந்த கோவத்தை காரணமா இருக்கிறவங்க கிட்ட காட்டணுமே தவிர சாப்பாட்டுல காட்டக்கூடாது. காஃபி எடுத்துக்கோங்க. அமைதியா இருந்த நம்ம குடும்பத்துல அந்த வயிற்று கல்ல தூக்கி போட்ட. நாம நிம்மதியா இருக்கிறது அந்த கிச்சா வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. குழந்தை பெத்து கொடுக்குறேன்னு சொன்னவங்க பெத்து கொடுத்துட்டு சந்தோஷமா போக வேண்டியதானே, அதுக்கு மேல ஏன் நம்மள தொந்தரவு பண்ணும்? நீ சொல்ற பாயிண்ட்டுக்கே வரேன். என்ன சொன்ன? குழந்தைய பெத்து கொடுத்துட்டு சந்தோஷமா போக வேண்டியதுதானே சொன்ன? எங்க கொடுக்க விட்ட? பெத்தவ மயக்கம் தெளியறதுக்குள்ள குழந்தைய கடத்திக்கிட்டு எல்லாம் வந்தீங்க. அங்க ஆரம்பிச்சது நம்மளுடைய நன்றி கட்டத்தனம். குழந்தைய பெத்தவளுக்கு அதை கொடுக்க மனசு இல்லைன்னா? முட்டாள்தனமா பேசாத. தேன்மொழிக்கு குழந்தைய பெத்துக்கிற தகுதி இருக்கு. உன் வாரிசு சம்மந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா அவ ஆசைப்பட்டிருந்தா தனக்குன்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கலாமே. அப்படி இருக்கும்போது குழந்தைய கொடுக்க மனசு வராதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? நீங்க சொல்றபடியே குழந்தைய பெற்று கொடுக்கிற மனசு அவளுக்கு இருக்குன்னா அப்புறம் ஏன் குழந்தைய கேட்டு நம்மள தொந்தரவு பண்ணோம்? நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியலன்னு தேன்மொழி நம்ம கிட்ட வந்து கேட்கல. அவ படுற அவஸ்தைய பார்க்க முடியாம அவன் மாமனார் வந்து நம்ம கிட்ட கேட்டாரு. அது எப்படிங்க? அவ சொல்லாமலா இவர் வந்து கேட்பாரு? அப்படியே அவ கேட்டிருந்தாலும் என்ன தப்பு? நாம ஒரு குழந்தைய கேட்டோம், கடவுளா பார்த்து ரெண்டு குழந்தைய கொடுத்திருக்காரு. அதுல ஒரு குழந்தைய கொடுத்தா அவ ஏக்கம் தெரிந்தப்பறம் திருப்பி கொண்டாந்து கொடுத்துட போறாங்க. ஒரு குழந்தை பிறந்திருந்தா தேன்மொழிக்கு ஏக்கம் குழந்தைய குடுன்னு கேட்டிருப்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. அப்படி நினைச்சுக்க வேண்டியதுதான். அவங்க ரெண்டுத்துல ஒண்ணு பிரிக்கிறதுக்கு சதி பண்றாங்க. இந்த குழந்தை ஏக்கம் அது இதுன்னு சொல்றதெல்லாம் சுத்த ஹம்பக். வாய மூடு, பழசெல்லாம் மறந்துட்டு பேசாத. பெத்தவ குழந்தைக்கு பால் கொடுக்க, அப்படி பால் கொடுக்க முடியலன்னா பால் கட்டிக்கிட்டு அவ எவ்வளவு அவசப்படுவா தெரியுமா? உனக்கு அங்க தெரிய போகுது தாய்ப்பால் கொடுத்திருந்தாரு நான் தெரியறது. உனக்கு பால் ஒரு ரெண்டு டாக்டர் சொல்லிட்டாரு. ராகுல் பவுடர் பால்ல தான் வளர்ந்தான். குட் மார்னிங் சார். ஹலோ. வாங்க இன்ஸ்பெக்டர் சார். என்ன குடிங்க சார்? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? களி கஞ்சி புரியல. ஆண்டாள மயங்க கும்பகோணம் போயிருக்காங்க. பக்த விஜயமா? கும்பகோணம் எங்க இருக்கு? தஞ்சாவூர் பக்கத்துல. அது உங்க வீட்டுக்குள்ள இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கலாமா? சர்ச் வாரண்ட். இந்த மூஞ்சிக்கு சர்ச் வாரண்ட் ஒரு கேடா? சார் கும்பகோணம் கிடைச்சதுங்களா?
கூட்டிட்டு போய் லாடம் கட்டினா எப்படி இருக்குன்னு தெரியுமா? சாரி சார். எப்ப வருவா அந்த ஆண்டாளம்மா? ரெண்டு நாள் வந்து நம்பலாமா? நம்பினோர் கெடுவதில்லை, இதை நான் மறைத்தேன். வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லு. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவ மேல ஏகப்பட்ட புகார் இருக்கு. புகார் ப்ரூஃப் இருக்கா? அம்மா இவ்வளோ கேள்வி கேட்குறிய, நீ யாரு? அனுவுடைய புருஷன். அனுபவம் அனுவா இருந்து ஆண்டாளமாக மாறணும். ஓ, அவ ஊர்லேருந்து வந்ததும் அவளை அரெஸ்ட் பண்ண வேண்டிய. ஓ, என்னவோ ஒன்னையும் சேர்த்து சார், அந்த ஏமாத்துவெல்லாம் தலை முழுகிட்டு நல்லவளாக வாழணும்னு ஆசைப்பட்றா, அவளை வாழ விடுங்க சார். கவனிச்சா விட்டுருவீங்களா? என்ன கேட்ட? இல்ல, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காஃபி கொடுத்து கவனிக்காம விட்டேன் சொன்னேன் சார். சம்திங் வாங்குற பழக்கம் உண்டா? என்ன சொன்ன? இல்ல, சேம் திங் நடந்துடக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணேன். சார், சூட் கேஸ் கொடுத்து அனுப்பவா? என்ன என்ன சொல்லு. இல்ல, ஸ்வீட் பாக்ஸ் வாங்கணும்னு சொன்னேன், அவ்வளவுதான். பெல்ட் பிஞ்சிரும் சார். இல்ல, என் பெல்ட் பிஞ்சதுனால கொஞ்சம் லூசா இருக்குன்னு சொன்னேன். கூடிய சீக்கிரம் ஒரு லாக் அப் டெத் நடக்க போகுது. சார், என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, ஸ்டேஷன்ல லாக்அப்ப பூட்ட மறந்துட்டேன், அதைத்தான் சொன்னேன். பெரிய அலெக்ஸ் பாண்டிய. பாபு தான் பேசுறேன். கே கே நகர் பாரகவி அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சவாரி. கொடைக்கானல் போறாங்களா? ஆமா, ஒரு 3 டேஸ். சரி, நம்ம காசி அமுச்சு விட்டுருங்க. சரி, ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். இளவரசி, இளவரசி.
இளவரசி, இளவரசி என்ன பண்றீ? என்ன பண்றீ இளவரசி? இளவரசி, இளவரசி என்னாச்சு உனக்கு? இங்க பாரு இளவரசி, இளவரசி என்னமாச்சு? ஏன் இங்க வந்த? என்னமாச்சு? சரி இளவரசி, அழாத அழாத. சரி ஒண்ணு 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 சரி வா, சரி வா, கீழே போ. இளவரசி என்னமாச்சு உனக்கு? எப்படி இப்படி பண்ண தோணுச்சு? எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் அப்படியே. ஏமா, ஏன் இந்த விபரீத முடிவுக்கு போன? உனக்கு நான் என்னமா குறை வச்சேன்? அம்மா உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏமா இப்படி முட்டாள்தனமா பண்ண? ஆசையும் பாசம் இருந்தா நீ இப்படி முட்டாள்தனமா பண்ணிருக்க மாட்ட. இளவரசி பொறுமையா யோசிச்சு பாரு, எதை பார்த்து நீ பயப்படுற? எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பயமா இருக்குங்க. என்ன பார்த்து கூட பயப்படுறியா? வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன்னு உன்னை பார்த்த முத நாள்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். வேணாம், நம்ம கல்யாணம் எத்தனை பிரச்சனைக்கு நடுவில் நடந்துச்சு உனக்கு தெரியும்ல. இவ்வளவு எதுக்காக இளவரசி? உன்னை விட்டுட்டு நான் தனியா நிக்கிறதுக்காகவா? வேணாமா? இங்க பாரு இளவரசி, அம்மா உன்கிட்ட கோவத்துல ஏதாவது தப்பா பேசியிருக்கலாம். அதெல்லாம் அவங்க வேணும்னு பேசுறது இல்லம்மா. அவங்க மனசுல ஏதோ ஒரு குறை, அதை நேரடியா என்கிட்ட காட்ட முடியாதாலதான் ஒன்னு அவங்க அவசரப்பட்டு திட்டிடுறது. இதெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதல விட்டுருணும் இளவரசி. இதை போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீ இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமாமா? இளவரசி உண்மையிலே நீ நான் நமக்கு பிறக்க போற குழந்தை, இது மட்டும்தான் என்னோட எல்லை. உங்க ரெண்டு பேத்தையும் நல்லா வச்சுக்கணும், அது மட்டும்தான் என்னோட கனவு. அம்மா மேல நான் வச்சிருக்கிறது பாசம், ஆனா உங்க ரெண்டு பேர் மேலே நான் வச்சிருக்கிறது ஆசை. ஆசை இளவரசி, அந்த ஆசையில 1000 கனவு கண்டுட்டு இருக்கிறவண்ணா. அது எல்லாத்தையும் இப்படி மொத்தமா மொட்டை மாடியிலிருந்து சிதறடிக்க பார்த்தியே, இது நியாயமா? எனக்கு பயமா இருக்குங்க. பிரசவம் நல்லபடியா நடக்கணுமேங்கிறத நினைச்சா எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம இருந்தாதான் ஜெயிக்க முடியும். மனசை பதற விட்டா நாம சந்தோஷம் செதறிடும் இளவரசி. மனசை பறக்க விடாத. இல்லைங்க, இந்த பிரசவத்துல நிச்சயமா நான் பிழைக்க மாட்டேன். என்ன என்னது இளவரசி, ஏன் இப்படிலாம் பேசுற? இந்த பிரசவத்தை நீ பிழைக்க மாட்டேன்னு உன்கிட்ட யார் சொன்னது? என் மனசு சொல்லுதுங்க. என் ஃப்ரெண்ட் அடிக்கடி வந்து சொல்றான். எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும், நான் நிச்சயமா பிழைக்க மாட்டேன். ஆனா ஒரு விஷயங்க, நான் உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்று தருவேன். அதை நான் என் கனவுல பார்த்துட்டேன். அவனை நீங்க ராஜா மாதிரி பார்த்துப்பீங்க. என்ன ஆயிருக்கும்?
யோசிச்சு பாத்தியா? நான் அதை யோசிச்சுங்க. ஆனா என் ஃப்ரெண்ட் என் கையை புடிச்சு மொட்டை மாடி கூட்டிட்டு போய் என் கூட வந்துடுன்னு கூப்பிடுறப்போ என்னால போகாம இருக்க முடியலங்க. எனக்கு பயமா இருக்குங்க. என்னால முடியல. உனக்கு ஒண்ணு ஆகாதமா படுத்து. நான் பக்கத்துல ஆமா இல்ல இல்ல, நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நானே கூப்பிடுறேன். ஓகே. ஹலோ ராகுல், அம்மா பேசுறேன்பா. சொல்லுங்கம்மா. வினு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்லையே, என்ன விஷயம்? இல்ல, குழந்தையை காணும். அக்கா கேட்டா இப்பதான் வினு குழந்தைய எடுத்துட்டு ஆட்டோல போறதா சொல்றாங்க. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலான்னு கேக்குறேன். என்கிட்ட எதுவும் சொல்லலையே. உங்ககிட்ட சொல்லாமல போனா? இல்லைப்பா, என்கிட்ட எதுவும் சொல்லலை. சரி, காலையில் குழந்தை நல்லா தானே இருந்தது? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே. நான் வர வரைக்கும் எதுவும் இல்லை. நான் வந்தப்புறம் ஏதாவது ஆயிருக்கும். டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிருப்பா. வந்துருவா. நீ எதுக்கும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேள. நான் இப்போ ஃபோன் பண்ணால் தேவையில்லாமல் அவளை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். இல்லைப்பா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா? வேணாம்மா, நான் இப்போ ஃபோன் பண்ணால் உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை வரும். நான் சொல்கிறது கேளு. அவள் வந்துருவா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.